இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மூன்று அமைச்சர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர் உள்துறை அமைச்சராக ஏற்கனவே பதவி வகித்து வந்த பிரீத்தி பட்டேல் அந்த பதவியை தக்க வைத்துக் கொண்டார் அவரை தவிர ஆலோக் சர்மா சர்வதேச வளர்ச்சித்துறை அமைச்சராகவும் இன்போசிஸ் இணை நிறுவனர் நாராயணமூர்த்தியின் மருமகனான ரிஷி சுனாக் தலைமை நிதியமைச்சரின் முதன்மைச் செயலாளராகவும் பொறுப்பேற்றுள்ளனர் இவர்களும் ஏற்கனவே அமைச்சர்களாக பதவி வகித்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு எதிராக எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் கொண்டு வந்துள்ள பதவி நீக்க தீர்மானம் மீது அந்நாட்டின் மக்கள் சபையான பிரதிநிதிகள் சபையில் இன்று வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது இந்த தகவலை பிரதிநிதிகள் சபையின் தலைவர் நான்சி பெலோசி ஜனநாயக கட்சி உறுப்பினர்களுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் பதவி நீக்கம் தொடர்பான இரண்டு தீர்மானங்கள் மீது வாக்கெடுப்பு நடைபெறும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பின் போது உறுப்பினர்கள் அமெரிக்காவின் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு எதிரிகளிடமிருந்து அரசியல் சாசனத்தை காப்பாற்ற தங்களது பதவியேற்பு உறுதிமொழியை காப்பாற்றும் வகையில் நடந்து கொள்ள வேண்டும் எனவும் நான்சி பெல்